subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to my channel. In this video, we are going to see that how to stop autoplay videos in Facebook. அதாவது அந்த ஃபேஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் ஆகக்கூடிய வீடியோஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், முதல்ல ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஆப்பில் ஓப்பன் பண்ணோம்னா மொபைலில் பாரு, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. பாருங்கள், இதில் பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் ஆகும், வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம் ஆகும். அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆகுது, நம்ம ப்ளே பண்ணாமல் அதுவே ப்ளே ஆகுது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆச்சுன்னா நம்மளுக்கு நிறைய இன்டர்நெட் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நாமளும் ஆன் இது வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஸ்க்ரால் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் ஆன் ஆகுது. பாருங்கள், அதுவே ரன் ஆகுது. பாருங்கள், ப்ளே ஆகுது. பாருங்கள் பாருங்கள், நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ அது எப்படி ப்ளே ஆகுது பாருங்கள். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ளே ஆகுது. நாம் வந்து ப்ளேன்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதில்ல, பட் அதுவே ப்ளே ஆகுது. பாருங்கள், ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்திங்கன்னா பாருங்கள், அதே ப்ளே ஆகுது. பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், அதாவது வந்து நான் ப்ளே பண்ணவே கிடையாது, அதுவே ப்ளே ஆகுது. பாருங்கள், பாருங்கள், ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், பாருங்கள், அதே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, நம்ம தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில டைமில் வந்து நம்மளுக்கு பிடிக்காத வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதனால் இன்டர்நெட் வேஸ்ட் ஆகுறதும் இல்லாமல் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். பாருங்கள், ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. பாருங்கள், ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதாவது கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், 3 லைனை கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், செட்டிங்ஸ் போங்க. பாருங்கள், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வாங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழே வாங்க, மீடியா அண்ட் கான்டாக்ட்ஸ்னு இருக்குது. பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், 3 ஆப்ஷன் இருக்குது. ஆன் மொபைல் வைஃபை இருக்குது, அப்புறம் வைஃபை கனெக்ஷன் வலிக்குது. லாஸ்ட்டு நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸ், இதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாம் பேக் வந்துடுங்க, கம்ப்ளீட் பேக் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது, பட் இப்போ வந்து லேட் ஆகுது. ஸோ இது எத்தனை ஹவர் விட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு தெரில. நான் வந்து 12 ஹவர்ஸ் விட்டு பார்த்தேன், அதாவது இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பண்ணுற மாதிரி செக் பண்ணுற மாதிரி பார்த்தேன். ஸோ எனக்கு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுநாள் தான் எனக்கு ஆச்சு. எக்ஸாக்டாக எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பட் நீங்களும் இது ஆன் பண்ணி இது மாதிரி ஆஃப் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது ஆஃப் ஆனதானே பாருங்கள், நெக்ஸ்ட் டே தான் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இதெல்லாம் வீடியோஸில் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஆட்டோமேட்டிக் நம்ம கிளிக் பண்ணால் தான், இது வந்து ப்ளே பண்ணால் தான் ப்ளே ஆகும், இல்லைனா ப்ளே ஆகாது. பாருங்கள், பாருங்கள், ப்ளே எதுவுமே ப்ளே ஆகலை. பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ப்ளே கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸுமே ப்ளே ஆகாது, நீங்களாக ப்ளே பண்ணுற வரைக்கும் ப்ளே ஆகாது, நமக்கு இன்டர்நெட்டும் வேஸ்ட் ஆகாது, தேவையில்லாத வீடியோஸ் வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பாருங்கள், ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பை பை.